வணக்கம் நண்பர்களே, ஜோதிட இருக்க சிங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கியோட பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மீன ராசிக்காரர்களுக்கான ஆராதனை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்வதி தேவியை அதிகம் ஆராதனை செய்ய வேண்டியது இருக்கும். குமார கோயிலில் வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர, அனுமன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிழக்கு அல்லது வடக்கு முகவாயில் கொண்ட வீட்டில் வசிப்பது ரொம்ப நல்லதுங்க. இது தவிர்த்து மற்ற கிழ இருக்கிற திசையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். துதி பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா, கணபதி ஸ்தோத்திரம், துர்கா ஸ்தோத்திரம், துர்காஷ்டகம், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் போன்ற பாடல்களை, துதி பாடல்கள் நீங்கள் ஜபிச்சுட்டு வர உங்களுக்கு நன்மை பயக்கும். நீங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான செடின்னு பார்த்திங்கன்னா, நெல்லி, அத்தி, இளவஞ்செடி, முஷ்டி போன்ற செடிகளை உங்கள் வீட்டில் வெளிப்புறத்தில் நட்டு வளர்க்குங்க. எல்லா செடிகளும் இல்லைனாலும் வீட்டில் உண்ணினாவது வளர்த்தா உங்களுக்கு நன்மை பயக்கும். அரசு கூட உங்களுக்கு நல்ல மாதிரி தான் தரும், அதனால் அரசு செடி இருந்தால் கூட வளர்க்கலாம். நீங்கள் அணிய வேண்டிய கற்கள்னு வந்து பார்த்திங்கன்னா, அத்தியாவசியம் இல்லை என்றாலும் நீங்கள் விரும்பும் உயர்தனமான முத்து அல்லது புஷ்பராகக்கள் உங்கள் மோதிரத்திலேயாக செய்து அணிந்து கொள்ளுங்கள். மோதிரம் பிடிப்பாக இருக்கலாகாது. இந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, குரு கிரக இந்திரத்தையும் கேது கிரக இந்திரத்தையும் நீங்கள் வீட்டில் வச்சு வணப்படணும். ஜபம் வந்து பார்த்திங்கன்னா, குரு இந்திரத்தை ஜபியுங்கள், அதுவே உங்களுக்கு மேன்மை பயக்கும். இது வந்து மீன ராசிக்காரர்களுக்கான குறிப்பு நண்பர்களே. அடுத்து எந்திரங்கள் பற்றி அடுத்த பதிவில் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க மற்ற ராசிக்காரர்களுக்கான வீடியோக்கள், ராசிகள் எல்லாமே வந்து முன்னாடி பதிவில் போட்டிருப்போம். நீங்கள் அது இது வரைக்கும் பார்க்கலன்னா போயிட்டு மறுபடியும் பார்க்கணுங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்களும் ஆல்ரெடி போடப்பட்டிருக்கு. பிடிச்சிருந்தா அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த வீடியோவை லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.